ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்னன்னா எங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க, எங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அந்த அப்டேட் தான் நாங்கள் கொடுக்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, நாங்கள் எப்படி லவ் பண்ணோம், எப்படி இருந்தோம், எப்படிலாம் வந்து நாங்கள் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் தாண்டி வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணோங்கிறத அந்த விளாக்ல சொல்றோம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைஃப்ல எப்படி எப்படியோ இருந்தேன், என் லைஃப்பை வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணதே என் மாலு தான். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எப்படி எப்படியோ என் லைஃப்ல யோசிக்க முடியாத அளவுக்கு என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. பட் இவங்க எல்லாருக்குமே தெரியும், வாழ்க்கையிலே ஒரு பொண்ணு வருவாங்க, அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு தோணும், பட் அவங்க நம்ம லைஃப்ல வந்து நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நீங்க மேரேஜ் பண்ணிடுங்க, அந்த மாதிரி தான் எனக்கு இவா தெரிஞ்சா. ஸோ உடனே எனக்கு தோணுச்சு, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணோம். அவளோட பாசம் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல, எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பெருசாக தெரிஞ்சு அவளோட பாசம். அவளோட கேரிங் வந்து இவ பண்ண மாதிரி யாராலையுமே என்னை பண்ண முடியாது சீரியஸாகவே. ஸோ இவ பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப எமோஷனல், இப்படி ஒரு பொண்ணு கிடையாது கொடுத்து வச்சிருக்கணுமே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணேன். நானுமே இது வரைக்கும் லவ் பண்ணதே கிடையாது, ஃபர்ஸ்ட் லவ் இது, ஃபர்ஸ்ட் லவ்வே இந்த அளவுக்கு மேரேஜ் பண்ணி அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம். நிறைய பேர் கேட்பீங்க, இதுக்கிட்ட இந்த மாதிரி சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிங்கன்னு. பட் இந்த லைஃப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவள் ஹாப்பியாக இருக்கா, என்ன மாதிரி நீ ஹாப்பியாக இருக்கியா? அவளை சந்தோஷமாக வச்சுருக்கேன், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நாங்கள் அவள் ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன், அவளும் எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கொடுப்பாள். எல்லாமே நாங்கள் வந்து எப்படி சொல்ல, நாங்கள் வந்து ஒரு செம ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாமே உங்கள் சப்போர்ட்னாலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மாலு எங்கே பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் தான் பார்த்தேன். அதுவும் எப்படி பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரொம்பவும் ஆச்சரியப்படுவீங்க. பட் இவன் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், நான் வந்து பிபிஏ டிபார்ட்மெண்ட், இப்போ பிகாமு. ஸோ நான் வந்து அவ்வளோவா இவளை பார்த்ததே கிடையாது காலேஜில், இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு இவள் வந்து நான் வந்து காலேஜில் எக்ஸாம் காலுக்கு போகிறேன், பிபிஏ பிகாம் அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது நான் என் சீட்டில் போய் உட்காரும் போது பக்கத்து சீட்லேயே இவங்க இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும் போது கூட எனக்கு எப்படியோ இருந்துச்சு, ஐயோ இப்படி ஒரு அழகான பொண்ணு என் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினச்சி நான் நினச்சேன். உடனே இவாட்ட எப்படியாட்டு பேசணும்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், பட் என்னால் பேச முடியாது. இவளும் அப்படி தான் இருப்பாள், எப்படின்னா மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு திருப்பிட்டு பேச மாட்டேன், பார்க்கவே மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன் யாரையுமே. நான் அவட்டுக்கு வந்து எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு இவங்க வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதாட்டி கேட்பாங்க, அது சொல்லு இதை சொல்லுன்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு தெரியாது பேசுறது தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு. சரி யாராட்டும் கொஸ்டின் எழுதும்போது ஆன்சர் கேட்டாங்க நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் இவங்களுக்கு. கண்டிப்பா, ஆனா இவன் வந்து பிகாம் டிபார்ட்மெண்ட், நான் பிபி டிபார்ட்மெண்ட், நான் அவட்ட எப்படியாவது பேசி ஆகணுங்கிறதுக்காண்டியே என்னோட கொஸ்டின்ல இவ உன்னோட வேற இருக்கும், என் உன்னோட வேற இருக்கும். பட் இருந்தாலும் அந்த உன்னோட சொல்லு, நீயா சொல்லு, நீ சொல்ற உன்னோட நான் வந்து அப்செட் பண்ணி நான் எழுதிக்கிறேன் ஆன்சரா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இவன் கேட்க மாட்டான், சார் மேம்லாம் இருக்காங்கன்னு பயப்படுவான். நான் கொஸ்டினை கொடுத்து அவகிட்ட தள்ளி விட்டோன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம கொஸ்டின் எடுத்துட்டு அவன் கொஸ்டினை தந்துருவா. உடனே எனக்கு கொஸ்டின்லாம் எல்லாம் மார்க் பண்ணி கொடுப்பா. கொடுத்த உடனே நான் அந்த கொஸ்டின் பேப்பரில் ஐ லவ் யூ மாலு அப்படின்னு எழுதி விட்டுலாம் நினைப்பேன். ஸோ அவளை பார்க்க கொஞ்சம் ஆங்கிரியா இருப்பாளா, ஸோ சார்ட்டு சொல்லி கொடுத்துறாளோ அப்படிங்கறதுக்காண்டி கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க என்ன இவ ரொம்ப கோபப்படுவியா, ரொம்ப கோபப்படுவேன்னு கேட்பாங்க. யோசிச்சு நானும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்காந்துருவேன். சோ கடைசி வரை எழுதி கொடுக்கல, அவளும் எந்த எதுவும் பண்ணல. அதோட இவங்க என்னைய பார்க்காம அப்படியே போயிட்டாங்க. அப்போ வந்து கொஞ்சம் லீவ், செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு அந்த லீவ் வந்துச்சு. சோ அந்த டைம்லயும் நாங்க வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு ரிட்டர்ன் வரும்போது அப்போ வந்து பாக்குறேன் இவங்க வந்து கிளாஸ் முன்னாடி நிக்காங்க. நான் வந்து நினைப்பேன் இவங்க இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் சரி சும்மா எப்பவுமே இன்டர்வல் அந்த மாதிரி டைம்ல வந்து நிற்கும் போது நான் நினைப்பேன் இவங்க எனக்காட்டு வந்து நிக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பாக்கும்போது திரும்பிப்பாங்க. சோ அந்த மாதிரி நடந்திருக்கும், லவ் பண்ணும்போது நடக்கிற மாதிரி விஷயம் தான் இது. இவங்க இப்படி பண்ணும்போது நான் கண்டுக்கல. அப்போ மறுபடியும் வந்து அந்த இடத்துல நிக்கும் போது நான் வந்து நினைப்பேன் சரி இவங்க இப்படிதான் பண்றாங்க, இதுக்காண்டிதான் அவங்க ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்து கொண்டும்ல அந்த மாதிரிதான். ஓ பொண்ணுங்க பொண்ணுங்க பாலிசினா இப்படி சொல்றாங்க, பயங்கரமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்னை கண்டுக்கவே இல்லை. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு மச்சான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பாக்குறேன், சூப்பரா இருப்பா வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எக்ஸாம் காலில் உட்காந்த மாதிரி அங்க டேபிள்ல உட்காந்துருப்பா. அந்த வாசலுக்கு எயித் ஆப்ல இருக்கும், நான் அதுல நின்னுக்குருவேன். நின்றுட்டு இவள் கிளாஸ் மட்டும் நின்றுட்டு எப்பவும் இன்டர்வல் லஞ்ச் பிரேக் எல்லா டைமுமே இவள் கிளாஸ் மட்டும் நின்று இவளை பார்த்துட்டே இருப்பேன். இவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெரிய ட்விஸ்டே தான்.
இவ பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை திரும்பி பார்க்க வச்சு பார்க்க சொல்லிட்டே இருந்தா நம்மளுக்கு தெரியாதா என்ன நடக்கு அப்படின்னு. நான் உடனே அந்த பொண்ணு என்னடா திரும்பி பார்த்துட்டே இருக்க அந்த பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தா இவன் சொல்றா, இவன் என்ன நினைச்சிருக்கா, அந்த பொண்ணை தான் நான் பார்க்க வந்து நினைச்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கா, சும்மா லாட்டு பண்ணியிருக்கா. இது தெரியாம அந்த பொண்ணு என்ன திரும்பி திரும்பி பார்த்துட்டு அந்த அண்ணன் பார்க்காம பார்க்காங்கன்னு இவ்வாட சொல்லிட்டு இருந்திருக்கா. சோ என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னால அந்த பொண்ணு பாக்க என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு பொண்ணு இருந்தா அவ்வளவுதான் பாக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு தெரியும் இவங்க என்னதான் பாக்காங்கன்னு, ஆனா நான் வந்து நமக்கு எனக்கு எப்படி சொல்ல, நம்ம ஒருத்தங்க கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க தொல்லை பண்ணிட்டே இருக்க கூடாது இல்ல நம்ம, அதனால அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவ எப்படியாண்டி அந்த பேச மாட்டாளா, அந்த பொண்ணுகிட்ட சொல்லி பேச வச்சிடலான்னு யோசிச்சேன். பட் இவ பஸ்ல போவா, நான் ஃபாலோ எல்லாம் பண்ணிருக்கேன், பட் எதுவும் இல்ல, எம்பி மண்ணி இல்ல. அதுக்கப்புறம் என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு அவட்டே கேளுங்க, அவளே சொல்லுவா. இல்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து இவங்கள தெரியும் போனாது, எனக்கு தெரியாது. சோ அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு நான் மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு இவங்க கேட்டாங்க. தெரியும் மெசேஜ் பண்ணிருக்கானா, அவ வந்து என்னோட வீடியோவை ஸ்டேட்டஸ் வச்சிருந்திருக்கா. சோ இவ அதை பாத்துட்டு இந்த பையனை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டு மெசேஜ் பண்ணிருக்கா. ஆக்சுவலி இவ என்கிட்ட பேசணும்னு சொல்லிதான் இருந்துட்டு இருந்திருக்கா. எப்படி நம்பர் வாங்கணும்னு தெரியல, நானும் அவட்ட எப்படி நம்பர் கொடுக்கணும் தெரியல, ஏதாட்டும் ஆயிரம் பாத்தீங்களா, ப்ராப்ளம் ஆயிருமோன்ட்டு ரெண்டு பேரும் பண்ணல. சோ இவளுக்கு இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்டு நான் தான் கேட்டேன், நான் அந்த பொண்ணு கிட்ட சரியா நம்பர் குடு, அவங்களுக்கு நம்பரை குடு, கொடுத்துட்டு என்னை தெரியுமான்னு கேளு, எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லு நான் சொன்னேன். உடனே இவங்க உடனே எனக்கு மெசேஜ் பண்றாங்க, நான் நம்பர் கொடுத்தது நான் தான் கொடுத்தேன்னு தெரியக்கூடாது இல்ல, நான் தான் குடுக்க சொன்னேன்னு தெரியக்கூடாதுல்ல, அதனால நான் நீங்க யாரு, என் நம்பர் எப்படி கிடைச்சுன்னா நான் சொன்னேன், எனக்கு தெரியாத மாதிரி தான் நான் காட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி காட்டிக்கிட்டா டிஃப்ரெண்ட் லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைஃப்ல, ஒரு வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான லவ் இவகிட்ட இருந்து நான் எனக்கு கிடைச்சது. பாத்தீங்கன்னா இவ மெசேஜ் பண்ணியுமே என்ன அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு எல்லாம் எதுவும் பண்ணல, பட் கேஷுவலா பேசிட்டு இருந்தா, நானும் அவட்ட பேசிட்டு இருப்பேன். பட் அப்படிங்கறத வந்து ஒரு பொண்ணுனால விவரமா இருப்பாங்கல்ல, அந்த டைப்ல இவ எப்படி அப்படின்னு என்கிட்ட நினைச்சிருக்கான். சோ நான் ஒரு நாள் இவளுக்குள்ள பேசிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவேன், எல்லாம் சூப்பர்பா அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. உன்னை எப்படியாட்டி இவட சொல்லி அவனு எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் சொல்லாமே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியாவது சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட்ல இவட்ட போய் ஒரு நாள் பேசினேன். அதுல இருந்து போன் அடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்னு கேட்பேன். உடனே அவங்களும் போன் அட்டன் பண்ணி பேசினா இப்படி கேஷுவலா பேசிட்டா, சரி வைக்கேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. வீட்டுல போய் பேச மாட்டாங்க, பஸ்ல போகும்போது மட்டும் பேசுவாங்க, காலேஜ் பஸ்ல தான் வீட்டுக்கு போவாங்க, அந்த பஸ்ல போகும்போது மட்டும் பேசிட்டு போவாங்க. சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் ரொம்ப பேசி 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 ஓடி இருக்கும், அது உங்களுக்கே தெரியும், நீங்களும் உருட்டுவீங்க அந்த மாதிரி உருட்டி உருட்டி ஓடிட்டு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவளுக்கு நான் என் கூட நீ வெளியே வந்தே ஆகணும், வருவியா மாட்டியா அப்படின்னு கேட்டு இவளை எப்படியோ சம்மதிக்க வச்சிட்டேன், வரமாட்டேன்னு சொன்னான். பட் அவளுக்கு என் மேல லவ் இருந்தனால வந்துட்டான், புரியுதா, அவளுக்கு என் மேல லவ் இருந்திருக்கு, ஆனா என்ட்ட அவள் வெளிப்படுத்தாம இருந்திருக்கா. அவள் பைக்ல வந்தோடனே நான் நினைச்சிட்டேன் நீ லவ் பண்றா அப்படின்னு, நான் அப்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டேன் அவள் இப்படி சொன்னோடனே ஆயிட்டேன். உடனே அவளை கூப்பிட்டு நேரம் ஜூஸ் பார் கூட்டு போய் எல்லாம் நம்ம சரி லவ் பண்றோம், நான் உண்மையா லவ் பண்ணேன், சோ அதனால இவளை நம்பி இங்க நம்ம போவோம் கூட, எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான் சரி இவங்க கூட போகணும் அப்படின்ட்டு. சோ அதனால சும்மா அப்படியே ஒரு ரைட் நேர் மாதிரி போனோம். உடனே இவ்வளவு கூப்பிட்டு நேரம் ஜூஸ் கடைக்கு போனோம். அங்க எங்கன்னு நாங்க வந்து போன பிளேஸ் வந்து சிரோன் பார்க் போனோம். அங்க போயிட்டு கட்லெட் அது எல்லாமே வாங்கி கொடுத்தேன், ஆனா எதையுமே சாப்பிட மாட்டேன். இப்ப நல்லா சாப்பிடுறான், அதுதான் வேணுங்களா, அப்பதான் சாப்பிடல, குப்பத்துல கொட்டிட்டு வந்தேன் ஐஸ் கேப்லாம் செலவு பண்ணி. கொஞ்சம் அப்பப்போ ஒரு மாதிரியா இருக்கும், மீட் பண்றோம் அப்படி இருக்கும் போது உடனே எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கணும், நம்மள ஏதோ திண்டி பண்றாருன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படியே இருந்துச்சு.
பட் இப்படிலாம் இருக்கும்போது மாலு என்ற லவ்வை சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. அவளுக்கும் அதே மாதிரி நான் லவ் சொல்ல மாட்டேனா யோசிச்சுட்டு இருந்திருக்கா. பட் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொல்லிக்கல. இவங்களோட பாலிசி என்னன்னா என்னைய லவ் பண்ண இவ்வளவு இவ்வளவு வாயால சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க என்ன லவ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இவ நினைச்சிருக்கா ஆப்போசிட்டா இவ சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு இவ்வளவு பண்ணிருக்கா. பட் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படி நினைச்ச உடனே லவ்வே சொல்லலங்க. கடைசி வர இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. உடனே போன் மெசேஜ் இப்படியே இருந்துச்சு. நான் லவ் பண்றேன்னு சொல்லலாம்னு யோசிப்பேன். பட் என்ன இவ்வளவோ பேசிருக்கோம் அந்த லவ்ங்கிற வார்த்தையை அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. அதுக்கப்புறம் ஊடையில வந்து ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு. சோ அதனால அந்த ப்ராப்ளத்தோட நாங்க வந்து நம்பரை பிளாக் பண்ணி ரொம்ப நாள் கேப் போயிட்டு ஒரு 2 months இருக்கும்ல. சொல்ல முடியாது. அதனால வந்து அப்படியே கேப் போயிடுச்சு. நானும் பேசிக்கல இவங்களும் பேசிக்கல. அதுக்கப்புறம் கடைசி நீ வெயிட் பண்ணு நான் கண்டிப்பா உனக்காக வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி நான் வந்து அது வரைக்குமே நான் சொல்றேன் நான் இவங்களை தாண்டி யாருமே நினைச்சதும் கிடையாது. இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணது அது இவங்களுக்கே தெரியும். யாருக்கிட்டாலும் சொல்லுவாங்க இன்னைய நான் எப்படி இருப்பேன் நான் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு இன்ன வரைக்கும் மேரேஜ் அம்மாவே சொன்னாங்க இப்படி வளர்த்த ஒரு பொண்ணு பையன் இந்த பொண்ணை நீ எப்படியா ஏன் ஓப்பனா கேட்காங்க எப்படியா என்ன வசியம் பண்ணியா இப்படி மடக்குனீங்க அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு உங்களை பார்த்து இப்படி மயங்கினாங்க நான் அந்த அளவுக்கு வளர்த்துருக்கேன்னா இதுவரை அந்த மாதிரி ப்ராப்ளமே அவங்களுக்கு வந்தது கிடையாது போல வீட்டுக்கு. அத்தை எங்க அத்தை அப்படி கேட்டோன்னு எனக்கு ஷாக் ஆயிட்டு மேரேஜ்க்கு அப்புறம் கேட்காங்க இந்த மாதிரி எப்படியா நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு. பாத்தீங்கன்னா லவ் பண்ணும்போது அப்படி இப்படின்னு இருந்துச்சு. நிறைய ப்ராப்ளத்தினால நாங்க கேப் விழுந்துச்சு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டா இந்த லவ் ஸ்டோரி நாங்க வந்து முடிக்கிறோம். அதுக்கப்புறம் பேசிட்டே போனா நிறைய சொல்லலாம். பட் அடுத்த பார்ட்ல அவங்களுக்கு செகண்ட் பார்ட்டா நாங்க அடுத்த என்னென்ன நடந்துச்சு அந்த பிரிவுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கறத பண்ணனா இல்ல எப்பவும் பண்ண இவங்களை வந்து இவங்க லவ் பண்ணும் போது இவங்க சொன்னத நான் வந்து எப்ப அக்செப்ட் பண்ணன்றத செம டேட்லதான் இவ்வளவு நம்மளுக்கு கொஞ்சம் அலைய விடணும்ல. ஆமா செம்ப அலைய விட்டாங்க மேடம் ரொம்ப அலைய விட்டாங்க. ஓகே இதை வந்து செகண்ட் பார்ட்ல வந்து நான் உங்களுக்கு விரிவாக்கமா சொல்றேன். ஓகேவா? பாய் பாய்.